ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயாஸ் ஃபேஷன். இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்போல் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பாருங்கள். நான் ஒரு ஜல்லி கரண்டி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜல்லி கரண்டி எடுத்து தான் நான் ஒரு டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஜல்லி கரண்டி வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் போட போகிறோம். இது எப்படி போடுறதுங்கிற பார்க்க முன்னாடி என்னோடய சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த ஜல்லி கரண்டியை வச்சு சென்டரில் உள்ள ஹோல்ஸில் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி அதை சுற்றி ஒரு லைன், அதை சுற்றி இருக்க ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியே மார்க் பண்ணிவிடுங்க. அதை எடுத்திங்கன்னா ஒரு ஆறு டாட் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆறு டாட்டில் தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துருக்கேன் நான், அதை வந்து கோல்டன் கலரில் எடுத்துருக்கேன். நான் நீங்கள் வந்து ஒயிட்டோ இல்லை என்ன கலர் ஸ்டோன் வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை வந்து சென்டரில் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா காய விடுங்க. கொஞ்சம் நேரம் காய்ஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு நகண்டு வராமல் இருக்கும். காய விட்டுட்டு அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெட் கலர் த்ரெட் எடுத்து ஒரு டாட்டில் ஊசியை கீழேருந்து மேலே எடுத்திருக்கேன். மேலே எடுத்து அந்த நூலை கையால் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்று சுற்றி பல எப்படி நம்ம மேலே எடுத்த இடத்துலையே கீழே எடுங்க ஊசியாக. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், ஊசியை கீழேருந்து மேலே எடுத்து அந்த நூலை ஒரு உரில் வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றுங்க. ஊசியை நூலில் சுற்றுங்க, சுற்றி பல எப்படி அதே இடத்துல ஊசியை கீழே குத்திடுங்க. இதே மாதிரி அந்த அஞ்சு ஹோல்ஸில் அந்த அஞ்சு டாட்லையும் நம்ம போடுறோம். நீங்கள் ரெண்டு சுற்று வேணால் ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம், இல்லை இதை விட பெரிய டாட் வேணுன்னா கொஞ்சம் மூணு சுற்று கூட நீங்கள் சுற்றிக்கலாம். நான் இப்போ ரெண்டு சுற்று சுற்றுறேன். அது நீங்கள் கீழே எடுக்கும்போது அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் கை வச்சு பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் வந்து நீட்டாக வரும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு அந்த நூலை பிடிச்சிட்டு ஊசியை கீழே இழுங்க. இதே மாதிரி இந்த அஞ்சு டாட்டையுமே நம்ம வந்து இதே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். பாருங்க, அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு இந்த டாட் ஃபுல்லாகவே. இதே மாதிரி அஞ்சு டாட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதை சுற்றி எப்படி டிசைன் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் த்ரெட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கலர் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டை சுற்றி நம்ம டிசைன் பண்ணலாம். பாருங்கள், இந்த இது நல்லா காய விடுங்க. காய விட்டால் தான் உங்களுக்கு கரண்ட் வராமல் இருக்கும். பாருங்கள், நல்லா காஞ்சிடுறோம். இந்த மாதிரி அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே கீழே இருந்து ஊசியை மேலே எடுங்க. அதாவது அந்த டாட் வச்சுருக்கோம்ல அதுக்கு நேர் எடுங்க. எடுத்து பழையபடி அதே இடத்துல நீங்கள் குத்தி அந்த டாட்டுக்கு பேக் சைடு, அதாவது டாட்டை உள்ளே விட்டு அதோட பேக் சைடில் ஊசியை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வரும். பாருங்கள், இதை அந்த இடத்துல லாக் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த டாட்டுக்கு பேக் சைடு எடுத்திங்கன்னா அந்த டாட் உள்ளே வர்ற மாதிரி வரும். ஸ்டோன் பக்கத்தில் ஊசியை கீழே இருந்து மேலே எடுங்க. எடுத்து இந்த மாதிரி கையை வச்சு அந்த த்ரெட்டை ஒரு பக்கமாக பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு அதே இடத்துல ஊசியை கீழே குத்தி அந்த டாட்டுக்கு பேக் சைடு வெளியில் எடுங்க.
இதே மெத்தட்லேயே நம்ம அஞ்சு டாட்டையுமே போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். என்ன ரேட் நான் அதை சொல்லித்தரேன் அப்படிங்கிறத, ஏன்னா இந்த இது கவனமாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் அடுத்த லைன் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, குத்தின இடத்துல குத்தி டாட்டுக்கு பேக் சைடு ஊசியை வெளியில் எடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சும் அந்த இடத்துல நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து டிசைன் போடும்போது நூல் என்ன கலர் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன என்ன கலர் போட்டால் நமக்கு நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா டிசைன் போட ஆரம்பிங்க. இதே மாதிரி நம்ம அந்த அஞ்சு டாட்டையுமே இதே பெட்டில் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுறோம். நூல் எப்பவுமே கீழே ஊசி எடுக்கும்போது மேலே இருக்க நூல் வந்து முடிச்சு விழுந்துடாமல் பார்த்து கவனமாக எடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து என்னோடய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோலாம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு பெட்டிலும் போடும்போது ஒவ்வொரு பெட்டிலையுமே நான் அந்த பெட்டில் போட்டு முடிச்சுன்னா அந்த இடத்துல அதை வந்து லாக் பண்ணிட்டு தான் அடுத்த பெட்டில் போடுறேன். இதே மாதிரி அஞ்சு பெட்டிலுமே போட்டு முடிக்கலாம். நீங்கள் இந்த டிசைனை வந்து உங்களோட சாரிலேயோ இல்லை பசங்களோட ட்ரெஸ்லேயோ போடும்போது ரொம்பவே அழகான டிசைன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த டாட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்டோனோ இல்லை பீட்ஸோ வச்சிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட்டு வச்சு பண்ணுறது தான் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், நான் இப்போ அஞ்சு பெட்டிலையுமே இதே தைகள் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலாங்கிறது பாருங்கள். நான் க்ரீன் கலரில் த்ரெட் எடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க, பழையபடி இந்த ரெண்டு பெட்டலுக்கு இடையில், அதாவது ஒவ்வொரு பெட்டலும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு பெட்டலுக்கு சென்டரில் அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே பழையபடி ஊசியை கீழே இருந்து மேலே எடுங்க. மேலே எடுத்து அந்த பெட்டலுக்கு மேலே ஒரு கால் இன்ச் தள்ளி பழையபடி ஊசியை கீழே எடுங்க. ஊசியை கீழே எடுத்து அதே மாதிரி ரெண்டு பெட்டலுக்கு சென்டரில் பழையபடி ஊசியை மேலே எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு பழையபடி அடுத்த பக்கம் பாருங்கள். சென்டரில் ஊசி கீழேருந்து மேலே எடுங்க. பழையபடி அந்த பெட்டலுக்கு கால் இன்ச்சு மேலே தள்ளி ஃபஸ்ட்டு குத்தின இடத்துல அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி குத்தி எடுக்கும்போது நூல் வந்து ஊசிக்கு கீழே வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துடுங்க. பாருங்கள், ஊசி கீழே நூல் வர மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு தையல் கிடைக்கும். ஊசி கையை வச்சு பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு அடுத்த பெட்டலில் பெட்டலுக்கு மேலே காலையும் தள்ளி பழையபடி கீழே குத்திடுங்க. கீழே குத்தினீங்கன்னா அந்த தையல் வந்து அதோட முடியும். முடியும் போது அடுத்த பெட்டல் பாருங்கள், கீழே குத்திட்டு பழையபடி அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே பழையபடி கீழேருந்து மேலே எடுங்க. ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துட்டு
அந்த பெட்டலோட காலையும் சுமையாக தள்ளி பழையபடி ஊசியை கீழே குத்தி ரெண்டு பெட்டலுக்கு நடுவில் பழையபடி ஊசியை மேலே எடுங்க. மேலே எடுக்கும்போது ஊசி கீழே நூல் விட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்க. பாருங்க பெட்டலோட மேல் பகுதியில் கால் இன்ச் மேலே தள்ளிடுங்க. தள்ளி ஊசியை கீழே குத்தி எடுங்க. குத்திட்டு பழையபடி ஸ்டோன் பக்கத்திலே ஊசியை மேலே எடுங்க. நீங்கள் சென்டரில் குத்தும் போது நீங்கள் மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டு பெட்டலுக்கு சென்டரில் வரும்போது தான் அது எல்லா தையிலுமே ஒரே சைஸில் வரும். இல்லைன்னா ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வரும். அதனால் நீங்கள் எந்த இடத்துல குத்தணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் லைட் கலர் ஃபுல்லாகவே எடுக்கணா கூட எடுத்துக்கலாம். எடுத்து ரெண்டு பெட்டலுக்கு சென்டரில் கீழேருந்து மேலே எடுத்து ஒரு காலின் தள்ளி பழையபடி மேலேருந்து கீழே குத்தி எடுங்க. குத்தி எடுத்துட்டு அந்த லைனுக்கு சைடு ரைட் சைடு பழையபடி அதே மாதிரி ஒரு தையல், அதாவது கீழேருந்து மேலே எடுத்து அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல பழையபடி மேலேருந்து கீழே எடுங்க. பழையபடி லெஃப்ட் சைடு பழையபடி கீழேருந்து மேலே எடுத்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல பழையபடி கீழே எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு லைன் கிடைக்கும். பாருங்க ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே எடுத்துடுங்க. எடுத்துட்டு கால் இன்ச் மேல் தள்ளி மேலேருந்து கீழே எடுங்க. அடுத்தது ரைட் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கொண்டு வரோம். பழையபடி ரைட் சைடு எடுத்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல அதை முடிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கு சென்டர் பகுதியிலையும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா லைனுமே போட்டு முடிச்சிடலாம். பாருங்க இதே மாதிரி எல்லா பெட்டல் சென்டர்லையுமே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த ஒரு பெட்டில் முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பெட்டிலோட கார்னர் பகுதியில் இந்த மாதிரி ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துடுங்க. எடுத்துட்டு அந்த நூலை கையாலே பிடிச்சிட்டு ஒரு நாலு சுற்று ஊசியை வச்சு சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஒரு உங்களுக்கு எந்த அளவு ஹைட் தேவையோ அதை பாருங்கள், எந்த அளவுக்கு ஹைட் தேவைன்னு பார்த்துட்டு ஒரு அரை, நான் இப்போ ஒரு அரை இன்ச்சு கேப்பை விட்டு குத்துறேன். இங்கே பாருங்கள் மேலேருந்து அரை இன்ச் தள்ளி ஊசியை மேலேருந்து கீழே குத்தி எடுத்துருங்க. பாருங்கள் இது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், ஒரு லைன் போட்டு ஒரு லைனுக்கு கார்னரில் வந்து ஒரு டாட் கிடைக்கும். பாருங்கள் பழையபடி அதே ஃபஸ்ட்டு குத்திய வெளியில் எடுத்த இடத்துல பழையபடி ஊசியை கீழேருந்து மேலே எடுங்க. எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு நாலு சுற்றி சுற்றி ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சைடில் ஒரு ஒரு பாயிண்ட் கீழே தள்ளி பாருங்கள், சைடில் ஒரு பாயிண்ட் கீழே தள்ளி பழையபடி ஊசியை மேலேருந்து கீழே எடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு, இப்போ ரைட் சைடு ஒரு லைன் போட்டிருக்கோன்னா அடுத்தது லெஃப்ட் சைடு போடுங்க. நீங்கள் சுற்றுறது வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய நாட் வேணுமோ அந்த மாதிரி சுற்றிக்கலாம். சின்ன நாட் வேணும்னா அந்த சுற்று சுற்றுறது வந்து கம்மியாக சுற்றுங்க. இல்லை கொஞ்சம் பெரிய நாட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சுற்று வந்து அதிகப்படுத்திடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரைட் சைடு ஒரு டைமு லெஃப்ட் சைடு ஒரு டைமு குத்தி எடுங்க. நான் இப்போ ரெண்டு ரெண்டு டைம் குத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதோட சைடில் வந்து ரெண்டு ரெண்டு, ரைட் சைடு ரெண்டு லெஃப்ட் சைடு ரெண்டு. பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நாட் போட்டு
ஃபுல் பெட்டலுமே நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு ரெண்டு லைனும் ஒரே பக்கமாக போட்டு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு லைட் சைடு ஒரு லைன் போடுறீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு லைன் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக போட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த எல்லா பெட்டல் கார்னர்லையுமே இதே மாதிரி டிசைன் கொடுத்து நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலோட கார்னர்லையும் இதே டிசைன் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி பண்ணி எவ்வளோ நீட்டாக அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் கிடச்சிருக்குங்கிறத பாருங்கள். இந்த லைன் போடும்போது நான் எப்போவுமே கவனம் வச்சுருங்க, ஒரு லைன் ரைட்டில் போட்டோம்னா ஒரு லைன் லெஃப்டில் போடுங்க. நீங்கள் ரெண்டு லைனுமே ஒரே பக்கம் போட்டு அடுத்த பக்கம் போடாதீங்க. உங்களுக்கு அது வந்து கிராஸ் கிராஸாக வந்த மாதிரி கீழே இருக்கல நம்ம கீழே ஊசி எடுக்கணும்ல, அதில் பக்கத்தில் வந்து கிராஸ் கிராஸாக வந்த மாதிரி வரும். நீங்கள் ரெண்டு சைடும் ஒவ்வொரு லைன் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு நீட்டான ஃப்ளவர் டிசைன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பாருங்க. எப்போவுமே நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கலர் சூஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்ன ட்ரெஸ்ஸில் போடுறோம், எந்தெந்த கலர் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே டிசைன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குங்கிறத பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டாட்பெல்லாம் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நல்ல டிசைனோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.